சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக: ஒற்றை தாக்குதல், ஈரானுக்கு பொறிவைத்த இஸ்ரேல், திரண்ட மக்களால் ஸ்தம்பித்த தலைநகரம், ஈரானின் கழுத்தில் கை வைத்த இஸ்ரேல், எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம், இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்து எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு, ஈரானிய அதிபரின் வருகை, சர்வதேச புலனாய்வு பிரிவினரின் கண்காணிப்பில் இலங்கை, இஸ்ரேலின் இலக்கில் தகர்த்தப்பட்ட அமெரிக்க நிறுவனம், கடும் சீற்றத்தில் பைடன். இவை பற்றித்தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஈரான் இஸ்ரேலிடையே கடந்த சில வாரங்களாக பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியபடி ஈரானுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி பேரணி முன்னெடுத்துள்ளனர். ஈரான் தலைநகரில் ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் வந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை கொண்டாடினர். ஈரான் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்த நிலையிலேயே மக்கள் வீதிக்கு வந்து பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர். இதனிடையே இஸ்ரேலின் பல எண்ணிக்கையிலான ட்ரோன் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வார இறுதியில் ஈரான் முன்னெடுத்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்றே அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 ஏவுகணை வீசப்பட்டதாகவும் இது ஈரானுக்கான எச்சரிக்கை மட்டுமே என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் ஈரானின் கழுத்தில் தற்போது இஸ்ரேல் கை வைத்துள்ளதாகவும் அடுத்த நடவடிக்கை ஈரான் முன்னெடுக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்றே நிபுணர்கள் தரப்பு தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஆழம் பார்க்கும் பொருட்டு ஒற்றை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது என்றும் ஈரானுக்கு வைத்திருக்கும் பொறி இதுவென்றும் ஈரான் பதிலளித்தால் இஸ்ரேல் முழு அளவிலான தாக்குதலை தொடக்கும் என்றும் கூறுகின்றனர். ஆனால் இஸ்ரேல் தொடர்பில் எந்த கருத்தையும் தெரிவிக்க மறுத்துள்ள ஈரான் தாக்குதல் குறித்தும் கருத்து தெரிவிக்கவில்லை. ஈரான் ஜனாதிபதியும் இந்த விவகாரங்கள் தொடர்பில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதனிடையே ஈரான் வான்பரப்பில் விமானங்களுக்கு தடை விதித்தனர். ஆனால் மிக விரைவிலேயே திட்டமிட்டபடி விமானங்கள் பறக்க தொடங்கின. இஸ்ரேல் மீது ஈரான் தனது முதல் நேரடி பதிலடி தாக்குதலை நடத்திய கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த ஒற்றை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரானை தூண்டிவிட்டு அதன் அணு ஆயுத பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டமாக இருக்கலாம் இஸ்ரேலின் இந்த ஒற்றை தாக்குதல் என கூறப்படுகிறது. இஸ்ரேல் மீது கடந்த வார இறுதியில் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களால் சரமாரி தாக்குதலை ஈரான் முன்னெடுத்தது. இதற்கு பதிலடி உடனே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிக சாதாரணமாக ஒரே ஒரு ஏவுகணையை இஸ்ரேல் வீசியுள்ளது. இந்த தாக்குதலானது ஈரானில் உள்ள இஸ்ரேல் உளவாளிகளால் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் கசிந்துள்ளது. ஆனால் அமெரிக்க தரப்பில் இது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதல் என்றே உறுதி செய்துள்ளனர். மேலும் மேற்கத்திய ராணுவ அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கையில் இந்த தாக்குதலானது ஈரானை தவறு செய்ய தூண்டும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளனர். ஈரான் பதிலடி தர முன்வந்தால் அதையே காரணமாக குறிப்பிட்டு ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதலை முன்னெடுக்கும் திட்டம் என்றும் தெரிவித்துள்ளனர். இது மட்டுமின்றி இஸ்ஃபஹான் பகுதியில் ஈரானின் பாதுகாப்பு மிகுந்த சுரங்க அணு ஆயுத ஆலை ஒன்று அமைந்துள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் இஸ்ரேலின் ஏவுகணை அதனை நேரடியாக தாக்கியதா என்பது குறித்து உறுதியான தகவல் இல்லை. ஈரானிய அணுசக்தி மையங்களை தாக்க இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்னரே தகவல்கள் கசிய தொடங்கியிருந்தன. இது மேற்கத்திய நாடுகளின் திட்டமாக இருக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய படைகள் ஆபத்தான நடவடிக்கைக்கான தயாரிப்பில் ரகசிய விமானப்படை பயிற்சிகளை நடத்துவதாகவும் கூறப்பட்டது. தற்போது ஈரானின் கழுத்தில் இஸ்ரேல் கை வைத்துள்ளதாகவும் ஈரான் பதிலடி தர முயன்றால் முழுவீச்சில் தாக்குதலை முன்னெடுக்கவும் இஸ்ரேல் திட்டமிடுவதாக கூறுகின்றனர். இதேவேளை இஸ்ரேலின் எவ்விதமான தாக்குதலையும் எதிர்கொள்ள ஈரான் தயாராக இருப்பதாக அந்நாட்டு ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் சாத்தியமான வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஈரான் விழிப்புடன் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். நாட்டின் வானத்தில் சந்தேகத்திற்கிடமான பறக்கும் பொருட்கள் தோன்றினால் அவை நமது சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பால் குறிவைக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.
இந்நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றங்களை தணிக்க G7 நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மேற்கு கரையில் வன்முறையில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேலிய அமைப்பாளர்களின் சார்பாக நிதி திரட்டும் இரண்டு அமைப்புகளின் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியமும் தீவிரவாத குடியேற்றக்காரர்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய நகரமான இஸ்ஃபஹானில் உள்ள விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்திற்கு அருகில் இஸ்ரேல் நேற்று தாக்குதல் மேற்கொண்டிருந்தது. ஈரானின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்கா கூறியிருந்த நிலையில் இஸ்ரேல் தனது முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்கும் என தெரிவித்த அடுத்த நாளே ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் தமது நாடு மீது இஸ்ரேல் உண்மையில் தாக்குதல் நடத்தியதா என்பது தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாகவும் இஸ்ரேல் மீது உடனடி தாக்குதல் மேற்கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஈரானின் எல்லை பகுதியில் சிறிய வகை ட்ரோன்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் அதிபரின் இலங்கை வருகையை இஸ்ரேலின் மொசாட் புலனாய்வு சேவையும் அமெரிக்க FBI உளவுத்துறையும் கண்காணித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் திறப்பு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்காக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி எதிர்வரும் புதன்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்நிலையில் அவருக்கு இலங்கை நாட்டில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் உள்ளதோடு ஈரானிய சிரேஷ்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குழுவொன்று அண்மையில் நாட்டிற்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு ஈரான் அதிபரின் இலங்கை விஜயம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதேவேளை கொழும்பிற்கு அழைத்து வரப்படும் ஈரான் அதிபர் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஈரான் போருக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருவதனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பில் இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமோ என்ற கேள்வி சர்வதேச வல்லுநர்களிடம் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போருக்கு மத்தியிலும் இஸ்ரேல் காசா மீது தனது தாக்குதலை முன்னெடுத்த வண்ணமே உள்ளது. இதன்படி காசாவில் உள்ள அமெரிக்க மனிதாபிமான தொண்டு நிறுவனமான உலக மத்திய சமையலறையின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை வெள்ளை மாளிகை கடுமையாக கண்டித்துள்ளது. அமெரிக்காவின் மனிதநேய உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்ட விடயமானது ஈரானுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக இஸ்ரேல் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்படி நடப்பது முதல் முறையல்ல. உதவி பணியாளர்கள் மற்றும் பலஸ்தீன குடிமக்களை பாதுகாக்க இஸ்ரேல் போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமருடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலில் காசாவுக்கு பெருமளவு மனிதாபிமான உதவிகள் கிடைக்க வேண்டும், வடக்கு காசாவில் உணவின்றி பட்டினியால் இறக்கும் குழந்தைகள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து ஒரு மணி நேரத்திற்கு குறைவான தூரத்தில் இஸ்ரேல் அதிகமான எல்லை கடப்புகளை திறக்க வேண்டும், அஸ்டோதில் உள்ள கொள்கலன் துறைமுகத்தையும் திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. வெள்ளை மாளிகையின் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் அதே வேளையில் நெதன்யாகு மற்றொரு புறம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் தன்னை ஆதரித்த தனது கூட்டணியை அதிகாரத்தில் வைத்திருக்கும் தீவிர தேசியவாதிகளின் அழுத்தத்திற்கும் ஆளாகியுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். காசாவில் மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதை மட்டுமே அவர்கள் எதிர்க்கவில்லை, காசாவில் இந்த போர் யூதர்களை மீண்டும் குடியமர்த்துவதற்கான விலை மதிப்பற்ற வாய்ப்பை இஸ்ரேலுக்கு வழங்கியிருப்பதாக அவர்கள் திடமாக நம்புகிறார்கள் என கவலை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.